அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இது டோட்டலா ஃப்ரீ தாங்க. இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவர் வந்து டஸ்ட்பின்ல நம்ம வேஸ்ட்லாம் போறதுக்கு யூஸ் பண்ற கவர். இந்த கவரை எடுத்துட்டு ரொம்ப ப்ரொபஷனலா நம்ம செய்ய போறது கிடையாது. ஜாலியா செய்யலாம். நம்ம கைடன்ஸ் இல்லாம செய்ய கூடாது குட்டி. அதுதான் மெயின். இப்ப பாத்தீங்களா? என்ன கீழ ஒரு பொத்தம். சோ இந்த மாதிரி ஒரு கவர் வந்துரும். ஏனா பேஸ்ல இது மாதிரி வந்து ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இது நமக்கு தேவை கிடையாது. அந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துட்டு அது எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு சிசா வேணாலும் இருக்கலாம். அது ஓகே, அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இந்த பிளாஸ்டிக் கவரை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படினா, இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கனால நம்ம வந்து பாராசூட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, அந்த பொம்மையோ இல்ல ஏதோ கட்டி நம்ம மேலே வீ தூக்கி போடும்போது அது அப்படியே அழகாக இறங்கி வரணும்னா, ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பொருள்னால தான் அப்படி மெதுவாக இறங்க முடியும். இல்லைன்னா டப்புன்னு கல் விழுந்த மாதிரி கீழே வந்து விழுந்து, அதனால தான் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ எப்படி கட் பண்ணியாச்சா? இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுருவோம். ஓகேவா? இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. வச்சிட்டு இத இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. ஓகே, இது ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்து இந்த மாதிரி, அதாவது நம்ம கன் ஷூட்டிங் பண்ணுவோம்ல. ஆமா, ஸ்கூல்ல பேச கச்சி வச்சு அப்படியே மடிச்சு 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 ஷிம் ஷிம் பண்ணுவோம்ல. சோ இப்ப செகண்ட் டைம் மடிச்சாச்சா? அடுத்து இந்த மாதிரி பாத்தீங்களா? இந்த மாதிரி. ஓகே, ராக்கெட் வரும்ல. சோ இந்த மாதிரி பண்ணிரணும். இப்போ ராக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. பண்ணிட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிட்டு சிசர் எடுத்து ஈவனா கட் பண்ணணும். ஓலா ஈவனா. நீ பாருங்க. இப்படி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துரும். ஒரே மாதிரி ஈவனா இருக்கா? இப்போ இத வந்து இன்னொரு ஒரு ஃபோல்ட் லைட்டா பண்ணிட்டு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த கார்னர் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த பாராசூட் இந்த கவர் இப்படி விரிச்சோடனே அதுல வந்து நூல் கட்டுறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஓட்ட போட வேண்டியது வரும். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இப்படி மடக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஹோல் மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப குட்டியா ரொம்ப பெருசா வெட்டிடக்கூடாது. இப்ப இதை விரிச்சோம்னா அழகா ஒரு ரவுண்ட் ஷேப்ல நம்மளோட பாராசூட் டாப் ரெடி. ஸோ எல்லா இடத்துலயுமே அந்த ஹோல்ஸ் வந்துருச்சு அழகா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல எல்லாம் ஒரே மாதிரி வந்து நூல் கட் பண்ணி மாட்ட போறோம்.
முடிச்சிட்டீங்க. ஓகே இப்போ அந்த 16 ஹோல்ஸ்க்கும் கட்டிறதுக்கு நம்ம வந்து ரோப் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு ரோப்பையும் எடுத்து ஒரு ஒரு ஹோல்ஸ்லயா ஈவனா கட்டுங்க. ஒரே மாதிரி நாட் போடுங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த இது கரெக்ட்டா வரும். ஓகே பாராசூட்டோட டாப்ல இருந்து அப்படியே நூல் எல்லாம் வர மாதிரி வெச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம என்ன பண்ணப் போறோம்னா டெடிக்கு வந்து அதோட இந்த ஹிப்ல தான் நம்ம கட்ட போறோம். அப்படியே கட்டி இப்படி பறந்து வர மாதிரி செய்யப் போறோம். அதனால நாம என்ன பண்ணலாம்னா டெடிக்கு கட்டிறதுக்கு நூல் எடுத்துக்கலாம். இங்க கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா தடிமனா நூல் இருந்தா தான் அதோட ஹிப்ல நம்ம வந்து இந்த பாராசூட்ட கட்டும் போது கிரிப்பா இருக்கும். அதனால இத பிடிச்சுக்கோ. இப்போ டெடி பேரை இப்படி கட்டியாச்சு. இந்த மாதிரி சுத்தி கட்டிட்டோம். இப்போ இதுல இந்த ரோப்பை வந்து கட்டிடலாம். ஓகே கிடியன்ஸ், நம்மளோட பாராசூட் நம்ம டெடி பேருக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த பிளேன் ரெடி ஆயிருச்சு. ஆமா, இப்போ நம்ம இத போய் மேல போய் பறக்க விடலாம். பறக்க விட்டு பாப்போம். கிடியன்ஸ், நம்மளோட பாராசூட்டை இப்போ பறக்க விடலாம். எதுல போய் சிங்கும் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா இங்க காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. அதனால கீழே கீழே வெயிட் பண்ணி பாராசூட் வந்தா பிடிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நல்லா வச்சு ஜாலியாக நாங்கள் ரொம்ப நேரம் விளாண்டுட்டோம். ஷூட் எடுக்கிறோன்றதையும் மறந்துட்டு ரொம்ப நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். ஃபைனலாக அந்த பாராஷூட் மேலே போய் மாட்டிக்கிச்சு. நம்ம டெடி பேர் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றுற முயற்சியில் நாங்கள் வந்து ஈடுபட போகிறோம். இப்போ நமக்கு வந்து பாராஷூட் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. ஏன்னா நல்லா சிக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனிவே நம்ம வந்து உண்மையை எடுத்துடலாம். காப்பாத்தியாச்சு. பாராசூட் வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த பாராசூட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஹாப்பியான விளாகில் அவங்க வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது. நம்பர் 1, பை.